எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மருத்துவர் செந்தில் பிரகாஷ். இன்னைக்கு மக்களின் மருத்துவர் யூடியூப் சேனலில் நம்ம பேச போகிறது வலியை பற்றி. ஆமாங்க, கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க, வலியை பற்றி தான் பேச போகிறோம். பல நோயாளிகள் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே அவங்க உடல்லையோ மனசுலையோ ஏற்படக்கூடிய வலியால் தான். ஆனால் இந்த வலியை பற்றி நம்ம யாராவது அதிகமாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. பல நாடுகளில் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வலியோட தாக்கத்தை பற்றி பேச ஆரம்பித்து இன்னும் ஒரு 10-15 வருஷம் கூட முழுசாக முடியலை. அதாவது 2010 அப்புறம்தான் பல வளர்ச்சியடைந்த நாடுகளே இந்த வலிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2017களில் யூகே, கனடா, யூஎஸ் போன்ற நாடுகளில் நடந்த பல ஆராய்ச்சிகளோட முடிவில் ஒரு மருத்துவமனைக்கு நோயாளி வர்றதுக்கு 50-60% அவங்க உடல் அளவுலையோ மனசளவுலையோ ஏற்படக்கூடிய வலி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியாவிலையும் பல மாநிலங்களில், முக்கியமாக தமிழ்நாட்டில், ரூரல் தமிழ்நாடுகளில் நடக்கக்கூடிய கேம்பில் அட்டன் பண்ணுறதுல 55% வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு வலி அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நிறைய பேர் மருத்துவமனைகளுக்கு வர்றாங்க. மகாராஷ்டிராவிலையும் அதே போல் மத்திய பிரதேசத்துலேயும் நடந்த நிறைய ஆராய்ச்சிகளில் இந்த வலியால் தான் 50% மேலான மக்கள் மருத்துவமனைக்கு வர்றது தெரிய வருது. சரி, இவ்வளவு முக்கியமான வலியான வலியை பற்றி ஏன் ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே என் மனசில் இருந்தது. அதை உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஓப்பன் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா எகிப்தியர்களோட காலத்தில் வலி அப்படிங்கிறத ஒரு மனசில் ஏற்படக்கூடிய அழுக்காக கருதிருந்தாங்க. இதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுவதும் நிறைய இடங்களில் பரவுனதுக்கப்புறம் வலி அப்படிங்கிறத அவங்க கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாகவும் இல்லை நம்ம அந்த கடவுளோட பாதையிலிருந்து தவறாமல் இருக்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலாகவும் நிறைய பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் உலகப்போர் 1 மற்றும் உலகப்போர் 2 நிறைய மருத்துவர்கள் பல 100 நோயாளிகளை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதில் முக்கியமாக உலகப்போர் 2 கடக்கிறப்போ நிறைய மருத்துவர்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமான அடிப்பட்ட ஒரு போர் வீரனை விட ரொம்ப சின்ன காயம்பட்ட ஒரு சாதாரண சிவிலியன் மக்களுக்கு வந்து வலி ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ரொம்ப அதிக அளவில் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அடிபடக்கூடிய காயத்துக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வலிக்குமா பெரிய தொடர்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க கண்கூட உணர்ந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் நிறைய இராணுவ வீரர்கள் இந்த இராணுவ பயிற்சியில் இருந்து அடிபட்ட காரணத்தால் ரிட்டையர் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு போனாங்க. அந்த ரிட்டையர் ஆனவங்க மறுபடியும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வர்றப்போ ஈவன் ஒரு சின்ன ஊசிக்குமே அவங்க ரொம்ப அதிகமான வலியை உணர்த்ததை நிறைய மருத்துவர்கள் பார்த்தாங்க. ஸோ இந்த வலி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துக்கலாம், இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸை வந்து, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப வியப்பாகவும் இதை பற்றி நமக்கு கண்டிப்பாக நிறைய தெரியலை அப்படிங்கிறதையும் உணர்ந்தது தான் 1970கள். ஸோ இந்த 1973 அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் ஸ்டடி ஆஃப் பெயின் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி இந்த பெயினை பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக இந்த பெயின் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் ஆரம்பமானது. சரிங்களா? ஸோ மெயினாக இந்த வலியை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று அக்யூட் பெயின், இன்னொன்று க்ரானிக் பெயின், அதாவது நாள்பட்ட வலி. அக்யூட் பெயின் அப்படின்னா என்னன்னா உடனே ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நமக்கு ஒரு விழுகிறோம், அடிபடுது, இல்லை எதுலையா கட் பண்ணிக்கிறோம், அந்த வலி வருதுல, தட் இஸ் நோன் அதை தான் வந்து நம்ம அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு காயம் ஏற்படுது, அந்த காயம் ஏற்பட்டு அந்த நம்ம உடம்பு வந்து அந்த காயத்தை ஆத்துறதுக்கான ஹீலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிகிறப்போ இந்த வலியும் நமக்கு சரியாயிடுது. ஆனால் நாள்பட்ட வலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வலி இருக்குது, அந்த ஹீலிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வலி இருக்கு. இதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இந்த அக்யூட் ஃபேஸ், அக்யூட் பெயினில் இருந்து க்ரானிக் பெயினுக்கு
ஒரு 5% to 10% பேர் வந்து தள்ளப்படுறாங்க அப்படினு தான் சொல்றோம். அது ஏன் அப்படினா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அது மெயினா என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்மளுடைய மூளையிலேயும் நரம்பு மண்டலத்திலேயும் ஏற்படக்கூடிய ஒரு புரியமணி சொல்லணும்னா ஒரு சின்ன ஷார்ட் சர்க்யூட் அப்படினு சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரு தொடு உணர்ச்சியை நம்ம மூளைக்கு தொடு உணர்ச்சியா தான் தண்டுவடங்கள் எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த நாள்பட்ட வலி இருக்கவங்களுக்கு அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளோ இல்லை மூளையோ அதை ஒரு அதிகப்படியான வழியாகவே சித்தரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சாதாரண தொடு உணர்ச்சியோ இல்லை லேசான வலியோ இந்த நாள்பட்ட வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான வலையாக உணர்ந்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டில் இருந்து பக்கவாட்டில் நிறைய தோலில் கொப்பளங்கள் வருது. இந்த கொப்பளங்கள் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 14 நாள்லேருந்து 28 நாட்கள் தான் இருக்கும். ஸோ அந்த கொப்பளங்கள் இருக்கப்போ வலி ஏற்படுறது என்னமோ நார்மல் தான். ஆனால் அந்த கொப்பளங்கள் ஆறுனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் ஈவன் 60-70% பேர் இந்த நோயிலிருந்து வெளியே வந்தாலும் அதால் ஏற்படக்கூடிய எரிச்சலும் வலியும் ஊசி குத்துற மாதிரியான வலியும் கண்டினியூஸாக அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நாட்பட்ட வலி நிறைய காரணங்களால் ஏற்படுது. அதில் ரொம்ப முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோபதிக் பெயின், அதாவது நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் வரக்கூடிய வலியாக இருக்கலாம். எலும்பு, அதாவது மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின், அதாவது தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் வரக்கூடிய வலியாக இருக்கலாம். கேன்சர் பெயின், அதாவது புற்றுநோயால் வரக்கூடிய வழியாக இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கூட இருக்கவங்களே இந்த நாள்பட்ட வழியை அந்த நோயாளி சொல்கிறப்போ அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இவங்க பொய் சொல்கிறாங்க, ஒரு கன்சர்ன் வரணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க, அந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த நோயாளி உண்மையிலேயே வழியில் இருக்கான். இந்த வழியால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி நாள்பட்ட வழி இருக்கவங்க தன்னோட வழியை யார்கிட்ட சொன்னாலும் அதை யாரும் நம்ப போகிறதில்லை. ஸோ அதனால் இவங்க மற்றவங்க அந்த வழி பார்த்தோம்னா எப்போ வேணாலும் கண்டினியூஸாக இருக்கலாம். ஏன்னா ஆறி காயம் இல்லை ஆனால் வழி இருக்குது. ஸோ யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலேயே அவங்களுக்கு வரைய ஆரம்பிங்க. நம்ம சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்க, நம்ம பொய் சொல்கிறோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, இந்த வழி தொடர்ச்சியாக இருக்கிறதால மற்றவங்களோட வெளியே போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்தில் அந்த ஐசோலேஷன் அவங்களுக்கு நிறைய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலையில் கவனம் இல்லாததாலும் மற்றவங்கள ஒரு இது நாம் முட்டி வழியாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை டே டு டே லைஃப்பில் இந்த வழி அவங்க தலையிலேயே இருக்கிறதால அவங்களால எல்லா வேலையுமே ஒரு 100% மனப்பூர்வமாக செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வழி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவ்வளவு கொடுமையை அவங்க ஏன் அனுபவிக்கிறோன்னு தெரியாமல் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஆனால் யாருமே இதை பற்றி, ஏன் ஒரு டாக்டரே வந்து இதை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. சரி, அப்படி ஏன் இதை பற்றி நம்ம பேசுறது இல்லை அப்படின்னா அதுக்கு மூணு ரீசன் மெயினாக சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாக்டருக்கே இந்த நாள்பட்ட வழியை பற்றி நல்லாவே தெரியும். இதை குணமாக்குறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ரெண்டாவது, மருத்துவமனைக்கு போகிறப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்ம கூட இருக்க பேரண்ட்ஸையோ இல்லை மனைவியையோ இல்லை ஹஸ்பண்டையோ கூட்டிகிட்டு போவோம், இல்லை பையனை யாரோ கூட்டிகிட்டு போவோம். பிரச்சனையே கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ யார் கூட்டிகிட்டு போவோம்? அடிபட்டுருந்துச்சு, ஆறிடுச்சு, போன வருஷம் அடிபட்டது, ஆனால் இன்னமுமே அங்கே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறேன். எதுக்கு தான் தேவையில்லாமல் காசை பெரியாத்திரியோ இல்லை கேட்பாங்களா? இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருக்கிறதால யாருமே அதை நம்ப தயாராக இல்லாததால் அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதனால தான் இதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. மூணாவது விஷயம், MBBS படிப்புகளில் அந்த பட்டப்படிப்பில் இந்த நாள்பட்ட வலியை பற்றி டாக்டருக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங் மற்ற மேல் படிப்புகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங்கை விட மிகவும் குறைவு. ஸோ இது பற்றியான ஒரு அவேர்னஸ் டாக்டர்ஸ் மத்தியிலேயே மெயினாக ஒரு பேஷண்ட்டை முதல் முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய மருத்துவ இள பட்டதாரிகள்கிட்ட இதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்படி அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க.
2019ல கனடால டொராண்டோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் க்ரானிக் பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் WHOவோட பெயின் அட்வைசர் டாக்டர் ஆஞ்சலா டிவிஓ அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் எங்களுடைய இளம் பட்டதாரிகள் மருத்துவர்களுக்கு இந்த க்ரானிக் பெயினை பற்றின ஒரு அதிகப்படியான அவேர்னஸை இன்னும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய வளர்ந்த நாடுகள்லையுமே இந்த பிரச்சனை இருக்குது. சரி, ஆனால் யாருக்கு தான் இந்த நாள்பட்ட பிரச்சனை அதிகமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 30 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த நாள்பட்ட வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரக்கூடிய வழியில் 70% அதிகமான வலி இந்த நாள்பட்ட வலி தான். ஸோ நாள்பட்ட வலி அதிகமாக தாக்கிறது 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தோம்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க. பெண்களை அதிகமாக பாதிக்குது. முட்டு வலி, நடுவலி, தலைவலி, இந்த 3 வகையான வலிகள் தான் ரொம்ப அதிகமாக நாள்பட்ட வழியாக நிறைய மக்கள்கிட்ட பார்க்கப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வைத்தியமே இல்லையா, இது வந்து அந்த பெயினை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த நாள்பட்ட வழியை மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கான சரியான வைத்தியம் கொடுக்கறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இந்தியாவிலேயுமே வந்து உருவாகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நாள்பட்ட வழிக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன காரணத்தால் அவங்களுக்கு அந்த வலி வருது, அதாவது ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய வலி பெயின் மெடிசன் டாக்டர் தான் அணுகணும். ஸோ அணுகுனதுக்கு அப்புறமா நம்ம எந்த பிரச்சனையால் வலி வருது அப்படிங்கிறத கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அந்த நோயாளிக்கு அந்த நோயை பற்றின விழிப்புணர்வு, அந்த நோயை பற்றின தன்மை, இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரைன் தலைவலி ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மெயினாக அவங்க கண்டினியூஸாக மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறதாலேயோ இல்லை கண்டினியூஸாக வந்து ஹை லவுடு நாய்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதாலேயோ வரலாம். ஸோ அந்த மாதிரியான தலைவலி இருக்குது அப்படின்னா ப்ரிவென்ஷன் தான் அதுக்கு ரொம்ப நல்ல க்யூர். ரெண்டாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரைஜெமினல் நியூராலஜி அப்படிங்கிற சில கண்டிஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்போஷர் டு கோல்டு இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்ல படிப்பை நம்ம சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கான ஒரு மருத்துவர் நீங்கள் தான். ரெண்டாவது அதுக்கு தேவையான மருந்துகள். ஸோ சில நோய்களுக்கு வந்து மருந்துகள் ரொம்ப எஃபெக்டிவாகவே வேலை பார்க்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்க்கு டேப்லெட் வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த தலைவலியை போக்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவானதாகவும் இருக்கும். அதை லாங் டேர்மாக வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் நிறைய மாத்திரைகள் இருக்குது. மூணாவது இன்டர்வென்ஷன். ஸோ இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக இன்டர்வென்ஷன் அப்படின்னம்னா அந்த நரம்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய இன்ஜெக்ஷன், ஸோ இல்லை சில கருவிகளோ வச்சு நம்ம வலியை குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா மருந்து கொடுத்தும் சரியாக எஃபெக்ட் வரல, இல்லை அவங்க மருந்து சாப்பிட்டு அந்த மருந்தெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி இருக்குது, இல்லை அந்த மருந்து இந்த நோய்க்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மருத்துவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம டைரெக்டாக இன்டர்வென்ஷனுக்குலாம் போகிறோம். ஸோ அதில் நிறையா டைம்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து நர்வ் அபலேஷன் டெக்னிக், நர்வ் ஸ்டிமுலேஷன் டெக்னிக் அப்படின்னு ரெண்டு டெக்னிக்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிட்டா இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வலியை குறைக்கிறது தான், ஆனால் வலி மறுபடியும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கான ஃபிசியோதெரப்பி, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் ஸ்க்ரீனிங், அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு நடு வலியால் வர்றாங்க அப்படின்னா நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் மாத்திரையெல்லாம் கொடுத்து வலி போனதுக்கப்புறம் இந்த வலி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி பண்ணி முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளை நல்லா பலப்படுத்தணும். அப்படி பலப்படுத்துகிறப்போ அவங்களுக்கு அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், அதோடைய ஜவ்வுகள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்க்கு மறுபடியும் மூவ் ஆகக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஐசோலேஷன், இதால் வரக்கூடிய டிப்ரெஷன், இதால் நிறைய பேருக்கு ஈவன் சூசைடல் டெண்டன்சிஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட் பை சைடாக ட்ரீட்மெண்ட்டில் சைக்காலஜி கவுன்சிலிங்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எலும்பு தேய்மானத்தின் காரணமாக கால் முட்டு வலி ரொம்ப அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இந்த கால் மூட்டு வலி ரொம்ப நாள் இருந்ததுக்கப்புறம் அவங்க மருத்துவமனை அருகி மருத்துவர்களை பார்க்குறப்போ முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான், அதாவது முட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ முட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு எப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரோ அதுக்கப்புறம் அவங்க அந்த டாக்டர் பக்கம் போகிறது குறையச்சு தான் செய்யும். ஸோ எல்லாருமே ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்குமே நிறைய பேர்கிட்ட பார்க்க தான் முடியுது. ஆனால் இந்த முட்டு தேய்மானத்தையும் அதால் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கிறதுக்கு பெயின் மெடிசனில் நிறைய நியூவர் டெக்னிக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக அவங்களோட வலியையும் குறைச்சி அந்த எலும்பு தேய்மானத்தையும் குறைக்கக்கூடிய பலன்களை தருது அப்படின்னு அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ முட்டு வலியில் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் வலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமையே, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமையே அவங்களோட வலியையும் அவங்களுடைய அந்த எலும்பு தேய்மானத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு வலி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகப்படியான வலியை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அவங்களோட அந்த வலியை போக்குறதுக்கு நியூரோலைசிஸ் டெக்னாலஜிஸ், அதாவது நரம்பு இந்த உணர்ச்சிகளை எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய நரம்புகளை டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலமாக ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஃப்ளூரோஸ்கோபிக் கைடட் டெக்னாலஜி, நியூரோலைசிஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியில் ஒரு 80-90% வரைக்கும் நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி தெரியாததால் என்னென்னா இந்த பக்கம் அவங்க புற்றுநோயால் அவதிப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த புற்றுநோயால் அவங்க மரணிக்கிற வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு வலியையும் அனுபவிக்க வேண்டியதை பார்க்குறோம். இது எல்லாமே மாறணும், அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. சரிங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட இந்த நாள்பட்ட வலியை பற்றி சொல்லணும், நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்ச விஷயங்கள். இனி வரப்போகிற வீடியோக்களில் ஒவ்வொரு நோயை பற்றியும் அதோடய தன்மையை பற்றியும் அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் அதை எவ்வளவு ஈஸியாக நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.